ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருங்களா, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சிஎஸ்எஸ் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் டியூட்டோரியலில் பார்ட் 6 பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் இப்போ வந்து போகிற ஒரு ஸ்டார்டிங்காக நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுவோம், ஹெச்டிஎம்எலோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்க்காத எதுவுமே தேவையில்ல. ஸோ அதை நம்ம டெலிட் பண்ணி விட்டுருலாம். இதுலேருந்து இது வரைக்கும் டெலிட் பண்ணி விட்டுலாம். ஸோ மெட்டா டாக்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லலை. இதை நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம்னா, இன்றைக்கி வந்து என்னன்னா, ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், பாக்ஸ் மாடல் அப்படின்னு போடுவாங்க, பாக்ஸ் மாடல். ஸோ பாக்ஸ் மாடலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் இதை வந்து இது பண்ணிக்கலாம். ஓப்ஸ், ஓகே. ஸோ பாக்ஸ் மாடலை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாக்ஸ் மாடலில் வந்து இப்போ வந்து மார்ஜின் இருக்குது, பேடிங் இருக்குது, அண்ட் நம்மளுக்கு வந்து பார்டர் இருக்குது. ஓகே, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம நார்மலாக பார்க்கலாம், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ இதையும் நம்ம டெலிட் பண்ணிடலாம் அண்ட் காப்பி சேவ். நம்ம இங்கே சர்வர் ஆன் பண்ணிப்போம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து வெறும் எம்டி பேஜ் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, ஸோ மேலே பாக்ஸ் மாடல் அப்படி மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பாடிக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இதில் வந்து ஒரு இது எப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த பாடிக்குள்ளே வந்து நான் ஒரு டியூ டேக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் க்ளோஸ். இந்த டியூ டேக்குள்ளே வந்து ஒரு பி டேக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ யாரோட சைல்டு யார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இந்த பி டேக் வந்து இந்த டிவோட சைல்டு, இந்த டிவ் வந்து இந்த பாடியோட சைல்டு. ஓகே, ஸோ இதுமாரி ஒரு பெரிய ரூட்டாக போய் முடிச்சு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அப்படின்னா, நான் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இந்த ஹெச்டிஎம்எல் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாப்பில் ஹெச்டிஎம்எல்னு காட்டு பாருங்க. இந்த ஹெட்டில் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஹெச்டிஎம்எல் ஹெட் அப்படின்னு காட்டுது. ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னா, இந்த ஹெட்டு வந்து இந்த ஹெச்டிஎம்எலோட சைல்டு அப்படின்றது தான் மீனிங். ஓகேவா, ஸோ இந்த டைட்டில் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இந்த டைட்டில் வந்து இந்த ஹெட்டோட சைல்டு, இந்த ஹெட் வந்து இந்த ஹெச்டிஎம்எலோட சைல்டு. ஸோ இப்போ பாடி கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இந்த பாடி வந்து ஹெச்டிஎம்எலோட சைல்டு, இந்த பி டேக் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பி டேக் வந்து இந்த டிவோட சைல்டு, இந்த டிவ் வந்து பாடியோட சைல்டு, பாடி வந்து இந்த ஹெச்டிஎம்எலோட சைல்டு. ஓகே, விஷுவல் ஸ்டுடியோ கோட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ யார் யாருக்குள்ள இருக்குது அப்படின்றது வந்து இன்னெரிட் எதுலேருந்து ஆயிருக்கு அப்படின்றது இதில் உங்களுக்கு சிம்பிளாக இந்த டாப்லேயே காட்டும், நீங்கள் எலமெண்ட்டை சூஸ் பண்ணும்போது. ஓகேவா, ஸோ நம்ம இதெல்லாம் டெலிட் பண்ணி விடலாம். நம்ம வந்து இப்போ வந்து பாக்ஸ் மாடலிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு H1 டேக் மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, யூஸ் பண்ணியாச்சா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சம்திங் டைப் பண்ணிக்கலாம், ஹெட்டர் அப்படின்னே டைப் பண்ணிப்போம். ஓகே, ஓ ஹெட்டர்னா ஹெட்டர் எலமெண்ட் வந்துருச்சு. ஸோ இதை டெலிட் பண்ணி விட்டுறலாம் அண்ட் இதையும் டெலிட் பண்ணிடலாம். ஓகே, சேவ் பண்ணிப்போம். இப்போ வந்து நம்மளோட க்ரோமில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து இங்கே ஹெட்டர் அப்படின்னு ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எலமெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண போகிறோம். ஸோ சிஎஸ்எஸ் ஆட் பண்ண போகிறோம். சிஎஸ்எஸ் ஆட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோம், சிஎஸ்எஸ்க்கான ஒரு ஃபைல் இங்கே ரெடி பண்ணோம். ஓகேவா, ஸோ என்னென்னா டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு போட்டு ஏதோ ஒரு நேமில் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் ஸ்டைல் அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன், ஏன்னா டிஃபால்ட்டாக ஸ்டைல் தான் இருக்கும். ஸோ ஸ்டைல்னே சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஹெட் டேக்குள்ளே போனோம். ஸோ இந்த டைட்டிலுக்கு கீழே போய்க்கோங்க. இதில் போய்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, லிங்க் அப்படின்னு கொடுக்க போகிறோம். கொடுத்தோன்னே என்ன பண்ணால், இது ரெஃபர். ஸோ இது என்ன ரெஃபர் அப்படின்னு பண்ணால், ஸ்டைல் ஷீட். இது ஒரு ஸ்டைல் ஷீட் அப்படின்னு இது சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து பேத்து. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்றத பேத்து. ஸோ டிஃபால்ட்டாக வந்து இது ஸ்டைல் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கும். ஸோ நீங்கள் வேறு நேம் கொடுத்துருந்தீங்க, அந்த நேமுக்கு நீங்களா சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ சேவ் மட்டும் பண்ணிப்போம். ஓகே, பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ வந்து இங்கே ஓகே இந்த ஹெட்டை தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். எடிட் பண்ணுறதால இந்த இடத்துல நம்ம ஸ்டைல் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுப்போம். ஓகேவா, ஸோ பேக்ரவுண்ட் கலர் எப்படி கொடுக்குறது, ஃபஸ்ட் நம்ம எது எடிட் பண்ண போகிறோமோ அந்த எலமெண்ட்டோட நேமை கொடுத்துப்போம். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது செலக்ட் பை டேக். ஸோ அந்த எலமெண்ட்டோட பேரை நேராக கொடுத்தோன்னா நம்ம செலக்ட் பண்ணுறோம், டேக் நேம் வச்சு செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன சொல்லலாம், செலக்ட் பை டேக் நேம். ஓகே, சிஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், இந்த ப்ளூ வயலட் கொடுத்துடலாம். ஓகே, சேவ் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, இதை வந்து சேஞ்சாக்கிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ வந்து இன்னொன்று சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஐயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து டெவலப்பர் மோடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ அதில் வந்து இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நான் இதில் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹெட் கிளிக் பண்ணால் நம்ம எலமெண்ட் எங்கே இருக்குது, என்னென்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னு இது தொட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எலமெண்ட் இப்போதைக்கு இல்லை, ஜஸ்ட் இதை நீங்கள் எதாவது கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ இந்த ஹெட் டேக்கை தொட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ஹெட் டேக். இதுக்கு இப்போ வந்து இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துரு பார்த்தீங்களா, இதில் தொட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பேக்ரவுண்ட் கலர் இங்கே இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல கலர் சேஞ்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கலர் சேஞ்ச் ஆகும்.
ஓகே. ஸோ ஆனால் இது வந்து தற்காலிகமாக தான். ஸோ இது வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா இது ஓல்டு பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ இதில் இருக்கிற இந்த இங்கே சேஞ்ச் பண்ணுறது வந்து நம்ம ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேணால் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே தவிர ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நம்ம சோர்ஸ் கோடில் போய் சேஞ்ச் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரிஜினலாக சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ நம்ம H1க்கு வந்து நம்ம எந்த ப்ராப்பர்ட்டியும் கொடுக்கல பாருங்களேன். இதில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் மட்டும் தான் அப்படி கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், டிஃபால்ட்டாகவே அதுக்கு வந்து எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்துருக்கு பாருங்க. ஸோ டிஃபால்ட்டாக அதுக்கு என்ன இருக்குது, டிஸ்பிளே பிளாக். ஸோ டிஸ்பிளே பிளாக்னா இந்த ஃபுல் ஏரியாவே கவர் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ அதோட சைஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2EM கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதோட இப்போ இருக்கிற ஹெட்டோட சைஸ் வந்து 2EM. ஓகே. ஸோ இந்த ஸ்டார்டிங் மார்ஜின் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ மார்ஜின்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல இதுக்கு ஆரம்பிக்கு கேப் வரும் பாருங்க, அந்த கேப் தான். ஓகே. ஸோ இந்த மார்ஜின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம அதிலே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ இந்த இதை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இந்த மொத்தமாக எவ்வளோ சைஸ் இருக்குது பாருங்க, 793 × 87 அப்படின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இந்த எலமெண்ட்டோட சைஸு. அண்ட் இதில் வந்து இப்போ பேடிங் வந்து 0, பார்டர் 0, அண்ட் மார்ஜின் கூட இந்த மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, மார்ஜின் டாப்பில் அண்ட் பாட்டமில் கேப் வருது பார்த்தீங்களா, இதான் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு மார்ஜின் ஸ்டார்ட் அண்ட் எண்டு, ஸ்டார்ட் அப்படின்னா மார்ஜின் டாப்பில் வந்து டாப்பில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம இதை டெலிட் பண்ணிட்டு விட்டு ஜீரோவை மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதை சிஎஸ்எஸ் எடிட் பண்ண, ஓகே கிளிக் பண்ண ஒர்க் ஆகலை. ஓகே. ஸோ நம்ம அதில் மாற்றி போனோம் ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து என்ன இருக்குது பாருங்கள், மார்ஜின் அப்படின்னு ஸ்டார்ட் வந்து என்ன இருக்குது, 0.37 அப்படின்றதால தான் மேலே இருக்கிற கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் அண்ட் கீழே ஒரு கேப். ஸோ இங்கே தொட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கேப் எப்படி வருதுன்னு பாருங்கள், இதான் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அந்த கேப் வந்து நம்ம இதுலேருந்து குறைப்போம். ஸோ அதில் செலக்ட் ஆகலை. ஸோ இதில் குறைக்கலாம். ஸோ எப்படி குறைக்கலாம்னா, மார்ஜின் அப்படின்னு போட்டுக்கிட்டு வாங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்கனா, 0 அப்படின்னு போட்டுருங்க, 0px. இப்போ சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நம்மளுக்கு மார்ஜினே இருக்காது. ஸோ தொட்டோன்னா ஒருமே ஹவர் ஆகலை பாருங்கள், நடுவில் தொட்டால் மட்டும் அந்த எலமெண்ட் மட்டும் ஹவர் ஆகுது. ஸோ கலர் மாறுது பார்த்தீங்களா, எலமெண்ட்டோட கவர் கலர். அண்ட் பேடிங்க்கு நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதெல்லாம் மாறலை. ஸோ பார்டு ஒன்றும் இல்லை அண்ட் மார்ஜின் இல்லை. இந்த மாடல் இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் தான் பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாக்ஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சென்டராக நம்மளோட எலமெண்ட் இருக்கும், அதாவது இப்போ H1 டேக் இருக்குது பார்த்தீங்களா, அது. செகண்ட் வந்து பேடிங் இருக்கும். ஓகே. தேர்டு வந்து பார்டர் இருக்கும் அண்ட் ஃபோர்த் வந்து மார்ஜின் இருக்கும். இப்போ வந்து நம்ம வரிசையாக ஆர்டர் பண்ணுவோம். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஹெட்டர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன வேணும், பேடிங் வேணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, நம்ம டெக்ஸ்ட் வந்து சென்டராக அலைன் பண்ணிக்கும். ஓகே. ஓகே. டெக்ஸ்ட் வந்து சென்டராக அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டெக்ஸ்ட்டு அலைஜென்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்துவோம். ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம டெக்ஸ்ட் வந்து சென்டரில் வந்துடும். ஓகே. ஸோ சென்டராக வந்துடும், இது எப்படி வச்சுக்கலாம். ஓகே. நம்மளுக்கு டெக்ஸ்ட் வந்து சென்டராக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து பேடிங் கொடுப்போம். ஓகேவா. ஸோ பேடிங், ஓகே. பேடிங் வந்து நம்ம என்ன கொடுக்கலன்னா, ஒரு சம்திங் எவ்வளோ கொடுக்கலாம், ஜஸ்ட் நம்ம எல்லா சைட்லேயும் கொடுப்போம். ஸோ எல்லா சைட்லேயும் வந்து என்ன கொடுப்போம்னா, 20% அப்படின்னு கொடுப்போம். 20% கொடுப்போம், 10%. ஸோ நாலு பக்கத்துலையும் 10% எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இப்போ வந்து பாருங்கள், பாக்ஸ் மாடல் எனக்கு இருக்குது, இதை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பேடிங் காட்டுது பாருங்க, ஹவர் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகுது பாருங்கள், உங்களுக்கு ஹவர் மாரி காட்டுதா, இப்போ இதை கிளிக் பண்ணால் இது எலமெண்ட். ஸோ அடுத்தது இது பேடிங். ஸோ அதை சுற்றி இருக்கிற கண்டென்ட். ஓகேவா. பேடிங் பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா, எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குல்ல, அதுதான் பேடிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம பார்டர் கொடுப்போம், பார்டர் அப்படின்னு கொடுங்க. ஓகே. பார்டர் வந்து நம்ம என்ன கொடுப்போம்னா, கலர் வந்து வேறு கலர் கொடுப்போம். ஸோ அப்போ தான் டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இந்த கலர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா, இது வந்து ஒரு 5px வச்சுக்கலாம். ஸோ அதாவது பார்டரோட சைஸு, பார்டரோட கலர், பார்டரோட சைஸு அண்ட் பார்டர் வந்து என்ன டைப் அப்படின்றது தான், சாலிட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இந்த இடத்துல பார்டர் வந்துருச்சு பாருங்கள். நான் இப்போ இந்த பார்டர் தொட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஹைலைட் ஆகுது பாருங்கள், அது கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் ரெட் கலர்லேருந்து. ஓகே. ஸோ இதுதான் பார்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ பார்டரோட சைஸ் வந்து உங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு கணக்கு கரெக்டாக தெரியும். ஸோ பார்டர் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்கலாம், இது வந்து ஒரு 25 மாற்றுவோம் அண்ட் சேவ் பண்ணுவோம். ஸோ பார்டரோட சைஸை பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நான் தொட்டேன்னு வச்சுக்கோங்க, பார்டரோட கலர் மாறுது பாருங்கள். ஓகே. ஃபஸ்ட்டு நமக்கு ஹெட்டர் இருக்குது, நெக்ஸ்ட்டு பேடிங் இருக்குது, அடுத்தது பார்டர் இருக்குது. இப்போ வந்து மார்ஜின் இல்லை. ஸோ மார்ஜின் வந்து நம்ம இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே. ஏன்னா நம்ம மார்ஜின் வந்து 0 அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இந்த 0 எடுத்துகிட்டு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, மார்ஜின் வந்து 10 அப்படின்னு கொடுப்போம் அண்ட் சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இதை தொட்டனு வச்சுக்கோங்களேன், எனக்கு பின்னாடி ஹைலைட் ஆகுது பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுப்போம், அப்போ தான் உங்களுக்கு கண்ணு கரெக்டாக கிளியராக தெரியும். அண்ட் இதை வந்து ஒரு 20 கொடுத்துக்கலாம் அண்ட் சேவ் பண்ணிப்போம்.
ஓகே. ஸோ இப்போ வந்து மார்ஜின் தொட்டோன்னே எனக்கு இந்த இடத்துல கேப் வருது பார்த்தீங்களா, ஒயிட் கலர் ஸ்பேஸ், இதுதான் நம்மளோட மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து பார்டர் அண்ட் இது வந்து பேடிங், இது வந்து நம்மளோட இது எலமெண்ட். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்தெந்த சைஸ் அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ இன்ஸ்பெக்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஏன் பாடி மார்ஜின் பேடிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்டோட அலைன்மெண்ட் வந்து இந்த இடத்துல இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இது யூஸ் ஆகும். ஓகே. நம்மளோட லேஅவுட்டு டிசைன் பண்ணுறதுல இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஓகேவா? ஸோ லேஅவுட் அப்படின்னா இப்போ நம்ம பண்ண பார்த்திங்களா, இதுதான் லேஅவுட்டு. ஸோ எனக்கு வந்து இந்த லேஅவுட்டோட பார்டர் வந்து என்னென்னு எனக்கு இப்போ வந்து ரவுண்டாக வேணும்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த இடத்துல ஷார்ப் எஜ் இருக்குது பார்த்திங்களா, எனக்கு கர்வ் எஜ்ஜாக வரணும்னா நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப சிம்பிள் தான், கோடுக்கு போவேன், பார்டர் கொடுப்பேன் அண்ட் பார்டர் ரேடியஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும், நான் வந்து இதில் வந்து என்ன கொடுக்கலாம், ஒரு ஒரு சைஸ் கொடுக்க வேண்டியதான். ஸோ என்ன கொடுப்போம், ஒரு 10 கொடுப்போம், 10% கொடுத்து பார்ப்போமா. ஸோ 50 கொடுத்து பார்க்கலாம், 50% அண்ட் இப்போ வந்து சேவ் பண்ணுவோம். ஸோ சேவ் பண்ணோன்னு என்ன ஆச்சு பாருங்கள், எனக்கு எந்த ஷேப்பில் வந்துச்சு பாருங்கள். ஓகே. ஸோ இந்தமாரி வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ குறைச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒரு அழகு அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்த மாதிரி வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து 5 பதிலாக நம்ம என்ன கொடுக்கோ, இது மாற்றிட்டுருக்கேன், இது பார்ப்போம். இதில் வந்து 5% சேவ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து சேஞ்ச் பண்ணணும் வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து எனக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள், கர்வ் மாரி வந்துருக்கு பார்த்தீங்களா. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, பார்டர் ரேடியஸ் ஓகே எல்லாமே ஓகே, அண்ட் இது வந்து நம்ம தனித்தனியாக கூட பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பேடிங் வந்து நான் எனக்கு மேலே குறைக்கணும்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள், என்டர் ப்ரெஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ வந்து பேடிங் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க, 10% அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு ஒரே ஒரு இது டிக்ளேர் பண்ணும்போது என்ன ஆகுனா, 4 சைடுமே எடுத்துக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சேம் அதே கொடுப்போம், 10% ஓகே, 10% அண்ட் திரும்பி ஒரு 10% அண்ட் திரும்பி ஒரு 10%. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது வந்து எல்லாத்துக்குமே இது சேம் ப்ராப்பர்ட்டி தான். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்களா, இது எல்லாத்துக்குமே சேமாக தான் வேலை செய்யும். ஸோ எதுக்கு எப்படி எதுக்கு எதுக்குனா, இந்த மார்ஜினுக்கும் இதேமாரி கொடுக்கலாம் அண்ட் இந்த பார்டருக்கும் இதேமாரி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் பண்ணிக்க வேணாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 10 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 10 வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 மாற்ற போகிறேன். ஸோ இங்கே 2 மாற்றினால இது வந்து டாப்னு அர்த்தம், இது வந்து ரைட் அர்த்தம். ஓகேவா? இது வந்து பாட்டம், இது வந்து லெஃப்ட்டு. ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து டாப்பில் வந்து 2 மாற்றிட்டேன், இப்போ வந்து சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து மேலே பிடிச்சு பாருங்க ஹெட்டர், ஏன்னா மேலே வந்து 2% தான் நான் பேடிங் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து 10% இருக்கும், இந்த இடத்துல 10% இருக்கும், இந்த பக்கம் 10% இருக்கும், ஆனால் நம்மளுக்கு இங்கே மட்டும் குறைஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அதால் தான் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பாட்டமே வந்து 2 மாற்றிப்போம் அண்ட் 2% கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. ஓப்ஸ். ஓகே. 2 கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சேம் இதுவும் இப்போ சின்னதாகிடுச்சு. அந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறேன்னா, லெஃப்ட் வந்து ஒரு 15 மாத்திரேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்கள், எனக்கு லெஃப்ட் சைடு வந்து பேடிங் வந்து இதாகிடுச்சு, 50 குறைஞ்சிடுச்சு. ஸோ ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வித்து வந்து ஃபுல்லாக 100% எடுத்துக்க சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் எவ்வளோ கொடுத்துருக்கோனோ அதை மட்டும் இப்போ எடுத்துக்குது பேடிங்கில். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இது வந்து 10 மாற்றிக்கலாம், திரும்பி நார்மலாக 10. ஓகே. ஸோ இப்போ கரெக்டாக சென்டரில் வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஃபவுண்ட் கலர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம், கலர் ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்து ஒயிட் கலர் இருக்கட்டும், ஒயிட். ஓகே. ஸோ உங்களுக்கு பாக்ஸ் மாடல் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், ரொம்ப சிம்பிள் தான் பாக்ஸ் மாடல். ஓகேவா? ஸோ நம்ம இந்த சென்டரில் இருக்கிறது எலமெண்ட் இது. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம கொடுத்துருக்க பேடிங், அதுக்கடுத்து நம்ம எலமெண்ட் கொடுத்துருக்க ஒரு பார்டர். ஸோ என்ன பார்டர் கலர் கொடுத்துருக்க பார்த்தீங்களா, அந்த பார்டர். கடைசியாக நம்மளோட மார்ஜின். ஸோ இதுதான் பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த இடத்துல இதை பொசிஷன் பண்ணோம் அப்படின்றது, இந்த லேஅவுட்டில் பொசிஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு கலர் கொடுப்போம். ஓகே. பாடி அப்படின்னு கொடுத்துக்கலாம், ஓப்பன் க்ளோஸ். அண்ட் இதுக்குள்ளே வந்து இப்போ வந்து நம்ம பண்ண போகிறோம், பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே. ஸோ நான் இந்த கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து சேவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன வந்து பாருங்கள், பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டோம். ஓகே. இது நான் பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்கணும்னு நினச்சா என்ன பண்ணணும், ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுப்போம். ஓகேவா? ஸோ அது எப்படி கொடுக்குறது, நம்ம வந்து இதை எடுத்துடலாம், டெலிட் பண்ணி விட்டுலாம். இதை டெலிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே. பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்களா, இதை கொடுத்ததுக்கப்புறம் யூஆர்எல் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே. ஸோ இந்த யூஆர்எல்குள்ளே நம்ம இமேஜோட நேம் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஓகே. ஸோ என் இமேஜோட நேம் வந்து பேக்கு, அடுத்தது ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். என் இமேஜோட எக்ஸ்டென்ஷன் வந்து JPG. ஓகே. நீங்கள் வந்து PNG வச்சுருந்தா PNG கொடுங்க, JPG வச்சுருந்தா JPG கொடுங்க. ஓகே. சேவ் பண்ணிக்குவோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துருச்சு.
ஓகேவா. ஸோ இந்த டுடோரியலில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் மாடல்னால் என்ன, மார்ஜின் பேடிங் அப்படி என்னென்ன உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்கும், பார்டர் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படி எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அண்ட் இந்த பார்டர் சைஸ் இது இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டைல் அதை கூட நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான், இந்த பார்டர் வந்து சாலிடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பதிலாக நம்ம அதாவது கொடுக்கலாம். ஓகே. ஸோ எப்படின்னா இப்போ பாருங்கள், அது வந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறேன் அண்ட் இதை டெலிட் பண்ணிட்டு கோலன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு இதில் வரும் பாருங்கள் ஆப்ஷன் வரும். ஸோ நம்ம வந்து சாலிட் அப்படின்னு கொடுக்கும்போதே நம்மளுக்கு வந்து என்ன ஆப்ஷன் வரும்னா, ஒரு ஒரு ஆப்ஷனும் இருக்கும் பாருங்கள் சாலிட் அப்படின்னு இருக்கும்போது. ஓகே, நம்ம சாலிட் அப்படின்னு கொடுப்போம். சாலிட் அப்படின்ட்டு இருக்குது. நம்ம சாலிடுக்கு அப்புறம் டாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டாட்டட் இருக்குது பார்த்தீங்களா, டாட்டட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு அடையில் கோலன் கொடுத்துவோம், இதை மட்டும் சேவ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து டாட் வச்ச மாதிரி எடுத்துக்கோங்க, டாட் டாட்டாக வருது பார்த்திங்களா. ஸோ டாட், ஸோ நம்ம சைஸ் கொடுக்காததால அது சின்னதாகிடுச்சு. ஸோ நம்ம சைஸ் இந்த இடத்துல கொடுத்தோம்னா இப்போ வந்து எவ்வளோ கொடுக்கலாம், 5px, ஒரு 8px கொடுத்துக்கலாம் அண்ட் சேவ் பண்ணுவோம். ஸோ டாட் டாட்டா வந்துருச்சு பார்த்திங்களா, டாட் டாட்டா ஃப்ரேம் மாரி வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து டபுள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதுவும் கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமலும் இருக்கலாம், உங்களுக்கு எந்த இது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு வந்து ஒரு 8px கொடுத்துக்கலாம் அண்ட் ஓப்பன் க்ளோ இது பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணுவோம். ஸோ இது பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு டபுள் லைன் வருது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இந்த டபுள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த டியூட்டோரியல் நம்மளுக்கு இது வரைக்கும் போதும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.